கஃபர் டிசார்டர் அதாவது நெஞ்சில கஃபம் சுரக்கிறது வீசிங்கி ஆஸ்துமா ஸ்கின் ப்ராப்ளம் மனநோய்கள் கண்டிஷனுக்கு வந்து இந்த பஞ்சகிரமம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பக்கவாதம் அப்புறம் மூட்டு வலி இடுப்பு வலிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் எந்த பெரிய எவ்வளவு இருந்தாலும் சரி இந்த வசதி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வாத வாதத்தொண்டு வெளியே தடுறதுக்கு இருபத்தொன்னு இருந்தோம்னா நல்ல செல்கள் எல்லாமே வந்து புதுமைக்கும் நான் பழைய செல்கள்லாம் வெளியே போயிட்டு நல்ல கழிவுகள்லாம் வெளியே திறந்து முடிஞ்சது கவர் முடியும்னா செல்கள்லாம் பொதுப்பிக்கும் எப்பேற்பட்ட இருந்தாலும் நல்லா ரெஜினேட் ஆகும்பாடி வணக்கம் என் பேரை டாக்டர் ராஜகோபாலகிருஷ்ணன் நான் ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலய ஹாஸ்பிட்டலில் ஆயுர்வேத மருத்துவராக இருக்கேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா ஸோ பஞ்சகர்மா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விதமான கழிவுகளை வந்து வெளியேற்று நம்ம இருந்து அஞ்சு விதமாக வந்து கழிவுகள் வந்து வெளியேற்றுவாங்க ஸோ பஞ்ச அப்படின்னா அஞ்சு கர்மானா செயல்கள் அதாவது பஞ்ச விதமான கர்மங்கள் செஞ்சு நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் வந்து வெளியேற்றுறது பிற தான் பஞ்சகர்மான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸோ பஞ்சகர்மம் முதலாவதாக பார்க்கும்போது வந்து வமனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாந்தி எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் நம்ம தலையிலேருந்து க மார்பு பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வாந்தி மூலிமா வந்து வெளியே தள்ளுவாங்க ஆயுர்வேதத்தில் அது வந்து வமனம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த வமனம் எதுக்கெல்லாம் வந்து பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கஃப டிசார்டர் அதாவது நெஞ்சில் கஃம் சுரக்கிறது வீசிங்கி ஆஸ்துமா ஸ்கின் ப்ராப்ளம் மனநோய்கள் ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து இந்த வமனங்கிற கூடிய பஞ்சகரமம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லாவே அந்த இது பண்ணுவாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து விரைச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க விரைச்சனம்னா நம்ம ஏற்கனவே நம்ம எல்லா இதுலேயும் நம்ம கழிவுகளை வெளியேற்றுற முறை வந்து பார்த்திங்கன்னா பேதி மருந்து கொடுக்குறது ஸோ வாய் வழியாக மருந்து கொடுத்து மலக்குடல் வழியாக வெளியே தள்ளுற கழிவு பேர் வந்து விளைச்சனும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு மெயினாக பண்ணுவாங்க அப்படின்னா பித்த தோஷத்துக்காக மெயினாக வந்து பண்ணக்கூடியது ஸோ பித்த தோஷம்னால் தெரியும் ஹீட்டு பாடியிலுக்கு ஹீட்டு நல்லா குறையணும் அப்படின்றதுக்காக பேதி வந்து கொடுப்பாங்க இது வந்து மெயினாக வந்துன்னா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கழிவுகள் வந்து வெளியே தள்ளுறதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வஸ்தி வஸ்தி அப்படின்னா மலக்குடல் வழியாகவே மருந்து செலுத்தி மலக்குடல் வழியாகவே வெளியே தடுறது பேர் வந்து வஸ்தின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வாத சம்மந்தப்பட்ட நோய்களுக்காக பண்ணக்கூடியது பக்கவாதம் அப்புறம் மூட்டு வலி இடுப்பு வலிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்துக்கும் இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக எந்த கம்ப்ரெஷனும் எவ்வளோ பெரிய ஸ்பா ஸ்பான்லைட்டிஸாக இருந்தாலும் சரி இந்த வசதி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாத வாதத்தை வந்து வெளியே தள்ளுறதுக்கு ஸோ இது வந்து மெயினாக அர்த்த சிகிச்சையினே சொல்லுவாங்க ஆயுர்வேதத்துலேருந்து வசதியை வந்து ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நசியம் நசியம் அப்படிங்கிறது நம்ம கழுத்துக்கு மேலே தலையிலேருந்து இருக்கக்கூடிய அந்த நீர்கள் வந்து வெளியே தள்ளுறதுக்காக சர்க்குலேஷன் ஷோல்டர் பெயின் சைனஸ் ப்ராப்ளம் தலைவலி ஒற்றை தலைவலி மைக்ரைனு அப்புறம் வந்து கிடினஸ்லாம் வர்றது இந்த மாதிரி கண்டிஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நசியம்னு சொல்லக்கூடிய மூக்கொழியை மருந்து விட்டு வாய் வழியாக அந்த கழிவுகள் வந்து வெளியே தள்ளுறது வந்து நசியம்னு சொல்லி போயிடணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரத்த மோட்சணம்னு பேர் ரத்த மோட்சணம்னா ஆயுர்வேதத்தில் வந்து பிளட் லெட்டிங்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்ற நம்ப லோக்கலாக ஒரு இடத்துல நம்ம ஸ்கின் டிசார்டர் இருக்குது வெட்டிலிகோ இல்லை வந்து ட்ரை எக்ஸிமா வெட் எக்ஸிமா இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம லோக்கலாக வந்து அட்டை பூச்சி வச்சு கடிக்க வச்சு ரத்தத்தை வந்து வெளியெடுப்போம் இல்லைனா கப்பிங் முறையில் வந்து வெளியெடுப்பாங்க இல்லை நம்ம வந்து குத்தி குத்தி பயன் எடுப்பாங்க ப்ளட்டில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வேரிகோஸ் வேணுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிரா வேதனை சொல்லிட்டு சிறப்பான ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா வந்து வெளியே நம்ம அந்த கழிவுகள் வந்து ரத்தத்து மூலிமா எடுக்கிற கழிவு வந்து ரத்த மோக்ஷனம் அப்படின்னு பேர் ஸோ இந்த மாதிரி வந்து அஞ்சு விதமான கழிவுகளை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எடுத்துக்கணும் நம்ம எல்லாருமே எடுக்கும்போது என்னென்னா நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் வந்து வெளியே வரும்போது நமக்கு பெரிய பெரிய வியாதிகளை வராது மெயினாக லிவர் சம்மந்தப்பட்ட வேறு லிவர் சுரோசிஸோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்களோ இந்த பேங்க்ரட்டி சம்மந்தப்பட்ட நோய்களோ எந்த நோயும் வராமல் தருவனா நம்ம கழிவுகளை வந்து அந்த காலத்துக்கு ஏற்ப மாதிரி நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கழிவுகள் வந்து வெளியே தரணும் ஸோ இதனால தான் நிறையா மக்கள் கேரளா போய் இந்த மாதிரிலாம் போய் இருபத்தொரு நாள் தங்கி எடுப்பாங்க ஏன் இருபத்தொரு நாள் தங்கி எடுக்கணும் அவசியம்னு கேட்டீங்கன்னா இருபத்தொரு நாள் தங்கி எடுத்தால் உடம்பு வந்து பக்குவம் படணும் ஸோ இப்போ வந்து எப்படின்னா இப்போ சாதாரண ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா காயாக இருக்கும்போது நம்ம ஜூஸ் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வர ஜூஸ் வருமா வராது எக்ஸ்ட்ராக்ட் வந்து வெளியே வரவே வராது ஸோ அந்த இருபத்தொரு நாள் அந்த நம்ம உடம்பு பக்குவப்படுத்துவாங்க பழமாக ஆக்குவாங்க அந்த பழமா ஆக்கும்போது அந்த கழிவுகளை வெளியே தரதுக்கு ஏற்றதாக வந்து வெளியே தள்ளும்போது நல்லா ஃப்ரீயாக அந்த கழிவுகள் நம்ம உபாதைகள் இல்லாமல் வெளியே வரும் ஸோ அந்த இருபத்தொரு நாள் ஃபஸ்ட்டு அந்த ஏழு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க பசியை தூண்டுவாங்க பசியை தூண்டி உடம்புல இருக்கக்கூடிய அந்த பசி உணர்வு வந்து அதிகப்படுத்தி அக்னின்னு சொல்லுவாங்க வயிற்றில் இருக்க அக்னியை வந்து அதிகப்படுத்தணும் ஸோ அக்னி அதிகப்படுத்தி அந்த ஏழு நாள் மசாஜஸ் உள்ளுக்கான மருந்தெல்லாம் கொடுப்பாங்க ரெடி பண்ணுவாங்க அடுத்து ப்ரிப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கழிவுகள் வெளியேறதுக்கு ஃபர்ஸ்ட் எந்த தரப்பையும் அவங்களுக்கு என்ன தோஷம் அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வாந்தி எடுக்கக்கூடியதா இல்லை பேதி எடுக்கலாமா இல்லை வசதி கொடுக்கலாமா நசியம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெகுலரேட் பண்ணிட்டு ஏழு நாளில் ப்ரொசீஜர் வந்து முடிவு பண்ணுவாங்க அடுத்த ஒரு ஏழு நாள் வந்து அந்த கழிவுகள் வெளியே தள்ளி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ப்ரிப்ரேட்டரி ஒர்க்ஸ் முடிஞ்சதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பசி வந்து நல்ல இப்போ கழிவுகள் ஆச்சுன்னா ஒரு மந்தத்தன்மையாக உருவாயிடும் ஸோ அந்த உணவு கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கான தெரப்பி எல்லாமே கொடுப்போம் நம்ம அந்த ஏழு நாள் வந்து வசதி கொடுத்துட்டு அடுத்த ஒரு எட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்குடலையும் மருந்து 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 செலுத்தி செலுத்தி எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது குடலெல்லாம் நல்லா க்ளீன் ஆகும் ஸோ அடுத்த ஒரு ஏழு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் முடிச்சு கழிவுலாம் வெளியாகிடும் வெளியானதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து நம்ம அந்த கரெக்டாக ரெஜினேட் பண்ணுறோமான்னு சொல்லி ஏழு நாள் வந்து மைல்டு தெரப்பிஸ் கொடுத்து உணவு முறையெல்லாம் கட்டுறது ரெகுலேட் பண்ணி அனுப்பணும் ஸோ இந்த இருபத்தொரு நாள் இருந்தோம்னா நல்ல செல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கும் நான் பழைய செல்கள்லாம் வெளியே போய்ட்டு நல்ல கழிவுகள்லாம் வெளியே திறந்து முடிச்சதுக்கப்புறமேட்டு வந்து செல்கள்லாம் புதுப்பிக்கும் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நல்லா ரெஜினேட் ஆகும் பாடி நல்லா அவங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு வரும்போது என்ன கண்டிஷன் இருந்தாங்க போகும்போது எப்படி அவங்க புதுப்பிச்சுட்டு இந்த மாதிரி புத்துணர்வோடு போகிறாங்கன்னு நல்ல ஒரு ப்ளீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க போகும்போது ப்ரைட்னஸ்ஸாக இருக்கும் முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் பிரைட்னஸ்ஸாக இருக்கும் இன்னொன்று வந்து என்னென்னா அவங்களே சொல்லுவாங்க நான் இவ்வளோ இருக்கத்தோடு வந்தேன் ஸ்ட்ரெஸ்ஸு பாடி பெயின் கழிவுகள் இந்த மாதிரிலாம் வரும்போது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது கழிவுகளாக வெளியே போகும்போது நல்லா அவங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியாக இருப்பாங்க ஸோ இந்த நாள் ஏன் பண்ணுறதுன்ற அவசியம் வந்து இதுதான் எல்லாருமே கம்பல்சரி ஒரு நாள் தங்கி இல்லைன்னா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஆறு மாதம் ஒருக்காக இந்த கழிவுகளை வெளியேற்றும் போது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் இங்கே நம்ம ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நமக்கு வந்து பேக்கேஜ் மூலயமா வழங்கிட்டுருக்கோம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பெனிஃபிஷியலாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ஆயுர்வேதத்தில் இது ஒரு ப்ளஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட்னே சொல்லுவாங்க ஆயுர்வேதிக் பஞ்சக்கர்மா தெரப்பின்னு சொல்லுவாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் இது நம்ம முறையாக அந்த ஆயுர்வேதம் என்ன சொல்லியிருக்கோ அது பக்கம் பண்ணி முழுமையாக வந்து கழிவு வெளியேறுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் வணக்கம்